ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 hours நல்லா ஊறிடுச்சு. மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இது கூட 1.5 கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நம்ம இட்லி மாவும் அரிசி மாவும் ஏன் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தோசை டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை சேர்க்குறோம். இப்போ நம்ம கல்லக்காய வச்சு தோசை ஊற்றிடலாம். கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, டக்குன்னு மாவு அரைச்ச உடனே நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய்யும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த சைடு வெந்துருச்சு, திருப்பிடலாம். ஸோ அடுத்த சைடும் வேகட்டும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் வந்து சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பாரும் பொடியும் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.